லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வந்த புதிய பிரச்சனை. ஜவான் படத்துல நடிக்க ஏன் கமிட்டானோன்னு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா குழம்பி தள்ளுற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இயக்குனர் அட்லி பாலிவுட் பக்கமா போனதால இங்க இருக்கிற நயன்தாரா விஜய் சேதுபதியும் கமிட் பண்ணாரு. ஷாருக் கான் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்க நயன்தாரா அவருக்கே டஃப் கொடுக்கறதா பேச்சு அடிபட்டுச்சு. ஜவான் படத்தோட ஷூட்டிங் முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சான். இதுக்கு இடையில சமீபத்துல வெளியான பதான் படம் வசூல்ல சாதனை புரிஞ்சு கீழே விழுந்து கிடந்த பாலிவுட்டையே தூக்கி நிறுத்துச்சு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் தீபிகா படுகோன் காட்டிய தாராள கவர்ச்சி தான். இதையெல்லாம் யோசிச்ச நடிகர் ஷாருக் கான் ஜவான் படத்துலயும் எல்லை மீறின கவர்ச்சி இருக்கணும்னு இப்ப அடம் பிடிக்கிறாராம். நயன்தாரா கோலிவுட்ல என்ட்ரி ஆனப்ப பில்லா படத்துல காட்டின கவர்ச்சி எல்லாம் வேற விஷயம். ஆனா இப்ப அந்த மாதிரி கவர்ச்சி எல்லாம் காட்டுறது கிடையாது. நயன்தாரா கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாகிட்ட நிலையில ஷாருக் கான் நயன்தாராவை கிளாமரா பிகினியில நடிக்க சொல்றதால ஏன் அந்த படத்துல நடிக்க கமிட்டானோன்னு யோசிக்கிறாங்களாம். ஆனா ஒரு பக்கம் சரிஞ்சு போன மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தவும் ஏற்கனவே காட்டின கவர்ச்சி தானே அதுல என்ன தப்புன்னு நினைச்சி நயன்தாரா கவர்ச்சி காட்டவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா விக்னேஷ் சிவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.